வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போற சமையல் தலைக்கறி குழம்பு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க கீழே இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். தலைக்கறி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், வெங்காயம் வந்து 6 வெங்காயம் போடுங்க. மீடியமான சைஸ் தான் 6 வெங்காயம் போடுங்க. தக்காளி 2 வெங்காயம், 2 தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல 2 தக்காளி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து முந்திரி 2 டேபிள்ஸ்பூனு, தேங்காய் 1/2 முடி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 1/2 கப் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, 4 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், சால்ட்டு. மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள்லாம் போடாதீங்க, கடையில் வாங்கி வீட்டில் அரைப்போம் பாருங்கள். மிளகா தனியாக போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை போடுங்க. வெறும் மிளகாத்தூள் போட்டால் காரம் ஜாஸ்தியாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க யாரும். இந்த மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போடுங்க. குழம்புன்றதால 4 ஸ்பூன் போடுங்க, காரம் அப்போ தான் வரும். இது வந்து மிளகு தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், அந்த பூ, சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு, இது வந்து எண்ணெய், தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் பால்லாம் அரைச்சி வச்சுட்டுங்க. தேங்காய் முந்திரியும் தேங்காய் அரைச்சி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே ஸ்டவ் பற்ற வச்சு ஆரம்பிக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 ஹவர் முன்னாடி 1 1/4 அளவுக்கு ஊற வச்சா போதும். அதை போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி 1-2 டம்ளர் தண்ணி கூட வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா குழம்பு தானே. அதனால வெந்துட்டுருக்கோம். 3 விசில் விட்டாலும் வெந்துட்டுருக்கோம். இப்போ திறந்து பார்க்கலாம். 1/2 வேக்காடு வெந்தால் கூட பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. வெங்காயம் போடுங்க. குழம்பு நிறைய வேணா கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக போடலாம், இல்லைன்னா கம்மியாக கூட போடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போடுறேன், 4 ஸ்பூன் மிளகாத்தூள். கறியை போட்டுருங்க. கறி போட்டு தண்ணி எல்லாம் ஊற்றுங்க, கலரி விடுங்க. காரம் அதிகமா வேணும்னா இன்னும் கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குழம்பு வரும். அவ்வளவுதான், குக்கரை முடியலாம். முடிட்டு அடுப்பு ஆன் வச்சுட்டு, அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்பு போட்டு 4 விசில் வரட்டும், நல்லா வேகட்டும் கறி. இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஷர் வச்சு இறக்கலாம், இறக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்கு. இப்போ கறியும் வெந்துடுச்சு, ஊத வெந்தது, ரொம்ப வெந்தா தூளாயிடும். இப்போ தேங்காய் பாலை ஊற்றிடலாம்.
இப்ப ஸ்டவ் பத்த வச்சிடலாம். பத்த வச்சு கொதிக்கிட்டோம். நல்லா தேங்காய் வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். கொச்சி இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம பட்டைலாவுங்கெல்லாம் போட்டு தாளிக்கலாம். இப்ப நல்லா கொதி வரட்டும். இப்ப நல்லா கொதிக்குது. இதே மாதிரி நல்லா தேங்காய் வாசனை போற வரைக்கும் நல்லா ஒரு கால் அவருக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும், கொஞ்சம் திக்னஸ் ஆகும். ஆனதுக்கு அப்புறம் தாளிச்சு ஊத்தலாம். அப்படியே கொதிக்கிட்டோம், சிறுவை வச்சிருங்க. அப்படியே கொதி குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. தேங்காய் வாசனை பச்சை வாசனை போயிடுச்சு, திக்னஸும் வந்துடுச்சு. இப்போ தாளிச்சு போட்டுக்கலாம். வைக்கிறேன் தாளிப்பு. தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் முதல்ல நம்ம ஊற்றாக்கல, கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு பட்டை லவங்கம் போட்டு தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தலைக்கறி குழம்பு வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சாப்பிட்டா நல்லா பால் வரும் குழந்தைக்கு. பால் கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கும் தலை வந்து சீக்கிரமா நின்றுடும். அதனால குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் நிறைய இது கொடுப்பாங்க. இதை சேர்த்துக்கலாம். அந்த குழந்தைக்கு பிறந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இறக்கி கொட்டி கலரி இறக்கலாம். இவ்வளவுதான் தலைக்கறி குழம்பு முடிஞ்சிடும். டேஸ்டான சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க எப்படி இதுன்னு சொல்லுங்க.